ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முத்தாரமனே போட்டு அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கருணாநாதன் வந்து உங்களுடைய கருணாநாதனுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உடல் பாகங்கள், நம்ம உடம்புல இருக்கிற உடல் பாகம் இருக்குல்ல, அது எந்தெந்த பாகம் வருதோ அந்த பாகத்துக்கு உண்டான மருத்துவ உதவிகளை செய்யும் பொழுது நம்மளுடைய கருணாநாதன் வந்து சிறப்பாக இயங்குவார். இதை வந்து தெளிவாக 11 கரணத்துக்கும் சொல்கிறேன். நிறைய வீடியோ போட்டேன் கருணாநாதன் பற்றி, கிட்டத்தட்ட ஒரு 70-80 வீடியோ பக்கம் போட்டிருக்கிறேன். எல்லாம் எளிமையாக போட்டிருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நம்ம கருணாநாதன் வந்து என்ன கிரகமாக வர்றாரோ அந்த கிரகத்துக்கு அந்த என்ன கிரகத்துக்கு உண்டான நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உடல் பாகம் என்ன, இதன் வழியாக ஒரு மருத்துவ உதவி செய்யும் பொழுது நம்ம கருணாநாதன் எப்படி இயங்குறா அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். மருத்துவ உதவி செய்கிறதே மிகப்பெரிய யோகம். இதில் வந்து 6-8 பாதகம் மாரகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதையுமே கொண்டு வர வேண்டாம், சரிங்களா? ஏன்னா 6-8 நாளே பிரச்சனை, பிரச்சனை உள்ள இடத்துல தான் நீங்கள் இயக்க போகிறீங்க. 6-8 நாளே மருத்துவம் சார்ந்த விஷயம், அங்கே தான் நீங்கள் போய் மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படிங்கும்போது இதில் உங்கள் கருணாநாதன் வந்து யோகமாக இருக்கிறார் அப்படின்னு எதுவுமே கணக்கு எடுக்க வேண்டாம். யோகம் இல்லாமல் இருக்குது, என் கருணாநாதன் வந்து 6-8 சம்மந்தம் இல்லாமல் சிறப்பாக இருக்கிறார், எந்த அபயோகம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நாங்கள் எப்படி அங்கே போகணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். மருத்துவ உதவி செய்யும் பொழுதே அங்கே வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக நம்ம கருணாநாதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம அப்படி அங்கே போய் இயக்கும்போது என்ன ஆகுனா, ஜோதிட ரீதியாக நம்ம ஜாதக ரீதியாக இயக்கும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? மருத்துவ உதவியே சிறப்பு, அதுலேயும் உங்கள் கருணாநாதனை இயக்கும்போது என்னன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ வந்து 11 கரணம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். பவம் கரணம், பாலவ கரணம், கௌளவ கரணம், தைத்துலை கரணம், கரசை கரணம், வனிசை கரணம், பத்திரை கரணம், சகுனி கரணம், சதுர்பாதம் கரணம், நாகவம் கரணம், கிம்ஸ்துக்கணம் கரணம், ஆக மொத்தத்தில் 11 கரணம். இந்த 11 கரணத்தில் பிறந்த அன்புகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநாதன் அப்படிங்கிறது வந்து வேறு வேறு கிரகமாக வரும், சரிங்களா? அந்த கருணாநாதனுக்கு உண்டான நட்சத்திரங்கள் என்ன, அதுக்கு உண்டான உடல் பாகங்கள் என்ன, அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு உதவிகளை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பேசலாம், சரிங்களா? சரி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பவக்கரணம். பவம் கரணத்தில் பிறந்த அன்புகளுக்கு வந்து செவ்வாய் பகவான் கருணாநாதனாக வர்றாரு. செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்ன, அப்போ செவ்வாய் வந்து மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரமும் செவ்வாய் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான உடல் பாகங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொண்டை பகுதி, சிறுநீரகம் பகுதி, கால் மூட்டு. அப்போது நல்லா கேட்டுடுங்க, தொண்டையில் வந்து பிரச்சனை இருக்குது, தொண்டை வந்து கிச்சு கிச்சின்னு இருக்குது அப்படிங்கிற அன்பர்களுக்கும் சரி, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் வந்து பிரச்சனை இருக்குது, கிட்னி பிரச்சனைன்னு சொல்கிறாங்களா, இது போல் இருக்கிற அன்பர்களுக்கும் சரி, அடுத்து வந்து கால் மூட்டு பகுதியில் வந்து மூட்டு வீங்கியிருக்குது, மூட்டு வழியாக அபதிப்படும் அன்பர்களுக்கும் வந்து, ஒரு வயசான தாத்தா பாட்டிலாம் எடுத்திங்க அப்படின்னா மூட்டு வழி தாங்கலையா ஒரே ஒரு அயடாசி டப்பா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருப்போம்னு கேட்பாங்கல்ல, இந்த மாதிரி மருத்துவ உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது, இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது உங்களுடைய கருணாநாதன் வந்து உங்களுக்கு சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார். அப்போ கருணாதன் ஒரு கருணாநாதன் வந்து இயங்க ஆரம்பிக்கிறாருன்னா முதல்ல உங்கள் நட்சத்திரம் மூணுமே இயங்க ஆரம்பிச்சிடும்ல. அப்போ உங்கள் நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட அந்த தொண்டை பகுதி, சிறுநீர் பகுதி, சரிங்களா, கால் மூட்டு, இது போன்ற பகுதியில் இருக்கிற மாத்திரை மருந்து எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜெர்ச்சரி பண்ணுறாங்களா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம், மூட்டு வலி இருக்குதா தைலம் வாங்கி கொடுக்கலாம், தொண்டை பகுதியில் வந்து கிச்சு கிச்சின்னு இருக்குமே பேசி குரல் இல்லாமல் இருக்குதா, குரல் வளம் கம்மியாக இருக்குதுனா நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம், கடைசிக்கு ஒரு விக்கு முட்டாய் விக்ஸ் மாத்திரை விக்ஸ் முட்டையாக வாங்கி கொடுக்கலாம். இதுவே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும். அடுத்து வந்து சிறுநீர் சம்மந்தப்பட்ட விஷயம். சிறுநீர் அப்படிங்கிற என்ன, யூரின் கழிக்க போகிற நேரத்தில் வந்து ஹீட் ஆகுது, யூரின்லேருந்து கிருமி இருக்குது, தொட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி, யூரின் சம்மந்தமாக கிட்னி சார்ந்த பிரச்சனையில் யார் யார் தொந்தரவு செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலவம் கரணம் மற்றும் நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கருணாதன வர்ற கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அப்போது ராகு பகவான் உங்களுக்கு வந்து கருணாதனாக வர்றதுனால வந்து இந்த ராகு பகவானுக்கு உண்டான நட்சத்திரம் என்ன, நல்லா கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானோட நட்சத்திரம். அப்போ ராகு பகவான் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உடல் பாகங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கழுத்து பகுதி, கற்பப்பை பகுதி, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால் பகுதியில் உள்ள இந்த சதை இருக்குல்ல, அதாவது மஞ்சைன்னு சொல்லுவோம், மஞ்சை, அதாவது நம்ம கால் சதை பிடிப்புலாம் பிடிக்க பார்த்தீங்களா, இது எல்லாமே ராகு சம்மந்தப்பட்ட விஷயம். ராகுவின் நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த உடல் பாகங்கள். அப்போது இதில் வந்து நம்ம எப்படி இயக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கழுத்து பகுதியில் வந்து பிரச்சனை, சில பேருக்கு வந்து அடிக்கடி கழுத்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும், கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துருப்பாங்க இப்படின்னா சடக்குன்னு ஒரு சவுண்டு வரும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, கழுத்து வலி இருந்தாலும் சரி, இது போல் இருக்க அன்பர்களுக்கும் நீங்கள் மாத்திரை மருந்து சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கடைசிக்கு கழுத்தில் வந்து ஒரு டேப் மாதிரி போடுவாங்களா கழுத்தாங்க அசையாமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு உதவியிலே நீங்கள் செய்யலாம் கழுத்தில் அடிபட்ட நண்பர்களுக்கு. அடுத்து வந்து கற்பப்பை, கற்பப்பையில் வந்து
கர்ப்பப்பையில வந்து கிருமி இருக்குது, கர்ப்பப்பையில நீர் இருக்குது, கர்ப்பப்பையில வந்து குழந்தை தணிக்கிறதுக்கு உண்டான சூழல் இல்லை, கர்ப்பப்பையை எடுக்கணுங்கிறாங்க, கர்ப்பப்பையை வந்து மாத்திரங்கிறாங்க, கர்ப்பப்பையில தொந்தரவு இருக்குன்னு நினை சொல்ற அன்பர்கள் அனைவருக்குமே இங்கே ஹெல்ப் பண்ணலாம். அப்போ இதில் லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் உள்ள வந்துடும். லேடிஸ் அப்படின்னா இது வந்து உங்க சொந்தத்துக்குள்ள பண்ணாதான் சிறப்பான்னு கேட்டால், யாருக்கு பண்ணாலும் உதவி உதவி தான், சொந்தத்துக்குள்ள பண்ணாலும் சரி அந்நியர் பண்ணாலும் சரி. அப்போ இது சார்ந்த மருத்துவமனைக்கு போய் நீங்க வந்து ஒரு முகப்பேறு மருத்துவமனைக்கு போறீங்க, அங்கே முகப்பேறு மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப்லாம் பண்ண முடியும். அங்கே வந்து யாருக்கா மாத்திரை மருந்து எடுக்கிறது, எக்ஸ்ரே எடுக்க எடுக்கிறது, இது போன்ற உதவிகளை செய்வது உங்களுக்கு யோகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால் பகுதியில் உள்ள மஞ்சள் சேர், சில பேருக்கு வந்து ஓடும்போது பார்த்தா கால் சுண்டி இழுத்து பிடிச்சிக்கோம், அப்படியே ஓடவே முடியாது. அந்த அந்த அமைப்பு வந்து எல்லாருக்கும் இருக்காங்கன்னா நிறைய பேருக்கு வரும், சில பேருக்கு வந்து அந்த இடங்களில் வந்து அடிபட்டுகிட்டே இருக்கும், காயமாகிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கிற இடங்களில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி நபருக்கு நீங்கள் உதவி பண்ணும்பொழுது இந்த பாலவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் உங்களோட கரணாதன் வந்து சிறப்பாக இயங்குவார். அப்போ இது சார்ந்த மருத்துவமனைக்கும் நீங்க போயிட்டு வந்துட்டு அங்க போய் யாருக்காவது ஒரு மாத்திரை மருந்து மாசத்துல ஒரு ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாலே போதுங்க, அங்க வாழ்க்கை ஜெயிச்சிடலாம் நீங்க, சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கௌளவம் கரணம், அதே சமயத்துல வந்து சகுனை கரணம். இந்த கௌளவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சகுனை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து கரணாதன வரைய கிரகங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான் நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி, இந்த மூணுமே பாருங்க சனி பகவானோட நட்சத்திரம். இந்த சனி பகவான் நட்சத்திரத்துக்கு உண்டான உடல் பாகங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இதயம், இதயத்தில் வந்து ஒரு பகுதி, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மர்ம உறுப்பு, மர்ம உறுப்பு உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, மர்ம உறுப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணுக்கால், காலில் வந்து செருப்பு, இந்த கால் வந்து முட்டிக்கு கீழே வந்து அந்த கால் கால் பாதம் கணுக்கால் இருக்குல்ல, கால் பாதத்துக்கு மேலே கணுக்கால் பகுதியை குறிக்கிற இடம் சனி பகவானுடைய இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பு. அப்போது நீங்கள் வந்து இதயத்தில் வந்து யாருக்கா பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, இதயத்தில் வந்து ஒரு ஜர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க, இதயம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து நிறைய கிரகங்கள் உள்ள வரும், அதில் ஒரு பகுதி சனி பகவான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மர்ம உறுப்பு, மர்ம உறுப்பில் வந்து அடிபடுறது, சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விதை விதை வீக்கம் அப்படிங்கலாம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ள வரும். அந்த மாதிரி நண்பர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது உங்களுடைய விதை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வீக்கம் இருக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது உங்களுடைய சனி பகவான் இயங்க ஆரம்பிப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கணுக்கால், கணுக்காலில் சில பேரில் பார்த்தீங்கன்னா நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா செருப்பு நம்ம நடந்து போயிட்டு இருப்போம், ஒரு கால் எடுத்து ஒரு கால் மாற்றி வைக்கும்போது நம்ம காலே நம்ம காலில் கரெக்டாக அந்த கணுக்காலில் தான் இடறோம். அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கணுக்காலில் வந்து காயமாகிட்டே இருக்கும், ஓடுவாங்க கணுக்கால் உடஞ்சிரும். கணுக்கால் உடஞ்சிய அன்பர்களுக்கும் கணுக்கால பிரச்சனைக்கு அன்பர்களுக்கும் நீங்கள் மாத்திரை மருந்து சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ஆகும்னா உங்களுடைய கர்ணநாதனை வந்து இயங்க ஆரம்பிப்பார். சரி, கணுக்காலில் வந்து வேற என்ன பிரச்சனை, எலும்பு சில பேருக்கு எலும்பு ஜர்ஜரி பண்ணுவாங்க, கிராச்சர் ஆயிரும், அதில் வந்து பிளேட் வச்சு சில்வர் பிளேட் தைக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, சில்வர் பிளேட்டை வச்சு ஜர்ஜரி பண்ணிட்டாங்கல்ல, இந்த மாதிரி உதவிகளையும் இயலாத அன்பர்களுக்கு நீ பண்ணிகிட்டே இருக்கலாம். யாருக்கு பண்ணாலும் மருத்துவ உதவி 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 தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து ஜாதி மதம் பார்க்காமல் நீங்கள் உதவி பண்ணும்போது எங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் உச்சத்துக்கு போயிருவீங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. சகோதரர்கள் பண்ணாலும் சரி, அண்ணன்களை பண்ணாலும் சரி, யாருக்கு பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த உதவிகளை செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ கௌளவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சகுனி கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் உங்களுடைய கர்ணனுடைய நட்சத்திரத்தை நீங்கள் இப்படி இயக்கும்போது வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைத்துளை கரணன், தைத்துளை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். சுக்கர பகவான் அப்படிங்கிறவனே எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வரும், ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலே சுகபோகம் இல்லை, அதை பார்த்தாலும் சிரிப்பு, எனக்கு பேசும்போது சிரிப்பு வரது இல்லை, அப்படின்னு வராதா என்ன. சுக்கர பகவானுக்கு உண்டான நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரணி பூரம் பூராடம், இந்த மூணு நட்சத்திரம் பாருங்க சுக்கர பகவானுடைய சுகபோகத்துக்கு உண்டான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உடல் பாகங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பகுதி கண்ணம், நல்லா பாருங்க சுக்கர பகவான் நல்லா வலிமையாக இருக்கிறவங்களுக்கு கண்ணம் குசுன்னு இருக்கும், இட்லி கண்ணன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும். சுக்கர பகவான் கெட்டு போனவங்களுக்கு வந்து கண்ணம் குழி விழுந்திருக்கும், அவ்வளோதான், கண்ணம் வந்து சதப்பிடிப்பு இல்லாமல் இருக்கும் அந்த கண்ணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடல், பெருங்குடல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலத்துவாரம், அதாவது மலச்சிக்கல், நம்ம வந்து மோசம் போகிறோம்ல அந்த இடத்துக்கு உண்டான இடத்துக்கும் சுக்கர பகவான் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த மூணு நட்சத்திரமும் உங்களுக்கு உடல் பாகமாக வருது. அப்போ கண்ணத்தில் பிரச்சனை இருக்கும் அன்பர்த்தம், கண்ணத்தில் என்ன பிரச்சனை வந்துட போகுது, பொடு பொடுவாக வரும்ல, அது வந்து பேரானல் பேரானல்லாம் போட்டு தேய்க்கிறாங்கல்ல, பேர் அவசரத்துக்கு வர மாட்டேங்குது. சரி, கண்ணத்தில் பிரச்சனை இருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணலாம், அது பெண்களுக்கு குறிப்பாக பேரானல் வாங்கி கொடுக்குறது, அதில் வந்து கண்ணத்தில் வந்து பரு வரும், கண்ணத்தில் பரு வர்றது, அதில் வந்து கருப்பு கருப்பாக இருக்குது, கண்ணம் வந்து அசிங்கமாக இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பேரானல் வழி இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து வந்ததுன்னா பெருங்குடல், பெருங்குடல் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெருங்குடலில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து குடல் சம்மந்தப்பட்ட ஜர்ஜரி பண்ணுறாங்களோ அந்த மருத்துவமனைக்கு போனீங்கன்னா தெரியும்,
அங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. மருத்துவ உதவியா இருக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அது ரெண்டாவது, மருத்துவம் சார்ந்த விஷயமா இருக்கணும் சரிங்களா. அடுத்து வந்து மலத்துவாரத்தில் பிரச்சனை, மலத்துவாரத்தில் என்ன பிரச்சனை வந்துடும், மலச்சிக்கல் வரும், சில பேருக்கு பைல்ஸ் இருக்கும், மலச்சிக்கல் மற்றும் பைல்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவிகளை கண்டிப்பாக நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கர்ணநாதன் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் இயங்க ஆரம்பிப்பார். சுக்கரன் இயங்கிட்டாருனே சுகபோகம் உள்ளே வந்துடும்ல, சுக்கரன் நட்சத்திரம் மூணு நட்சத்திரமும் இயங்கிடும். சுக்கரன் வலுவாக இருக்கிறாருனா சிரிக்கும் போது பாருங்கள் கண்ணமே ஒரு அழகாக, முகம் அழகாக இருக்கு, ரெண்டாவது கண்ணமே ஒரு வித்தியாசமாக தெரியும் பார்க்குறதுக்கு, ஏன்னா சுக்கரன் அந்தளவுக்கு வலுவாக இருக்க வேண்டும். அப்போ சுக்கரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி இயக்கும்போது உங்கள் கர்ணநாதன் இயங்க ஆரம்பிச்சிருவார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரசைக்கரணம், கரசைக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சரி, சந்திர பகவான் வந்து நம்ம எப்படி இயக்கலாம், சந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் என்ன, ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த மூணு நட்சத்திரமும் சந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம். இந்த சந்திரனுக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உடல் பாகங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெற்றி பகுதி, ஜீரண பகுதி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகுதுல்ல, அந்த ஜீரண சக்தியை கொடுக்குதுல்ல, அதுக்குண்டான பகுதி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி, இடுப்பு எலும்பு சுற்றி யார் யாருக்கெல்லாம் வலி இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உடல் பாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நெற்றி, இன்னொன்று ஜீரண பகுதி, இன்னொன்று இடுப்பு பகுதி உண்டான, அதாவது முதுகெலும்பும் இடுப்பும் சேர்ற இடம், இடுப்பு பகுதியை குறிக்கிற இடம் வந்து திருவோண நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட மருத்துவ உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கர்ணநாதன் வந்து சிறப்பாக இயங்குவார். சரி, நெற்றியில் என்ன பிரச்சனை வந்துருப்பது, அடிக்கடி ஒரே தலைவலியாக இருக்குது அப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு தைல தலைவலி மாத்திரை வாங்கி கொடுங்க, தலைவலி தைலம் வாங்கி கொடுங்க, இது போன்ற உதவிகளை செய்யுங்க. நெற்றியில் அடிபட்டிருக்க அன்பர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொண்டு வரலாம். அப்போ எப்போவுமே தலைவலி மாத்திரை ஒன்று உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தி, ஜெல்சில் வாங்கி கொடுக்கலாம், அதாவது சாப்பிட்ட உடனே ஜீரணமாகாமல் அப்படியே நெஞ்சுக்குள்ளே வரும், சாப்பிட்டது அப்படியே இட்டு உள்ளே போன சாப்பாடு அப்படியே இட்டனில் வெளியே வரும், ஜீரண சக்தி இல்லாமல் அதானே. அந்த மாதிரி இருக்க அன்பர்களுக்கும் சரி, அடிக்கடி வந்து டிராவலில் வாமிட் எடுக்கிறாங்களா அந்த மாதிரி அன்பர்களுக்கும் நீங்கள் வாங்கி அந்த ஏதாவது மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கலாம். டிராவலில் வந்து டிராவல் போயிட்டுருக்காங்க வாமிட் வருது அப்படிங்கிறாங்கன்னா அவங்க வாமிட் மாத்திரை வாங்கி கொடுத்தாலும் அந்த ஜீரண சக்தி சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். அடுத்து இடுப்பு பிரச்சனை, இடுப்பு சார்ந்த பிரச்சனை, இடுப்பில் வந்து வலி இருக்குது, இடுப்பை சுற்றி எலும்பெல்லாம் ஒரே வழியாக இருக்குது, நடக்க முடியாமல் தவிப்பாங்களோ அந்த மாதிரி அன்பர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவிகளை நீ செய்துக்கிட்டு வரும்பொழுது உங்களுடைய கர்ணநாதன் வந்து சிறப்பாக இயங்க ஆரம்பிப்பார், உங்கள் வாழ்க்கை ஜெயிக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வனிசைக்கரணம், வனிசைக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுக்கு உண்டான நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த மூணு நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒவ்வொரு ராசியும் இணைச்சிக்கிட்டே வரும், ரெண்டாவது ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது, மூணாவது ராசியை இணைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்குது, கன்னி ராசியை இணைக்கும். அடுத்து வந்து தனுசு ராசியில் இருக்குது, மகர ராசியை இணைக்கும். புரியுதுங்களா, ரெண்டு மூணு அஞ்சு ஆறு சரிங்களா, ஒம்பது பத்து, இந்த ராசியை இணைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் வந்து யாருக்கு ஒரு மருத்துவ உதவி செய்யணுனாலும் சரி, முதல்ல வந்து உங்களுடைய உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான உடல் பாகங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் அப்படின்னா முதல்ல வந்து கண், அதுவும் வலது கண் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தியும் சூரிய பகவான் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சிறுநீர் பிரியும் பகுதி சரிங்களா, சிறுநீர் பிரியும் பகுதி, இந்த மாதிரி இடங்களில் பிரச்சனை இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீ உதவி பண்ணலாம். சரி, எப்படி உதவி பண்ணலாம், கண் பிரச்சனை இருக்குது கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம், தலைவலிக்கும் தலைவலி வந்தால் எதில் வரும், கண் வலி வந்தால் தலைவலி வரும், கண் வலி மாத்திரை, அதாவது கண்ணில் வலி வந்து சில என்ன கண் சிவப்பாயிட்டுனா கண் வந்து திறக்க முடியாமல் இருக்கும்ல, ஒரு நாலு நாள் ஒரு டீப் மாத்திரை கொடுப்பாங்க கண்ணில் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து அந்த கிரகம் வந்து இயங்க ஆரம்பிக்கும். அடுத்து கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம், கண்ணாடி சார்ந்த விஷயம், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்க அன்பர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவிகளை செய்யும் பொழுதும் கர்ணநாதன் இயங்குவார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தி, இது வந்து நீங்கள் ஜெல்சில் வாங்கி கொடுக்கலாம், ஜீரண சக்தி வாமிட்டு மாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயம், சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஜீரணமாகலன்னு சொல்கிற அன்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யலாம். அடுத்து வந்து சிறுநீர் பெரியும் பகுதி அப்படிங்கிறது, சிறுநீர் பெரியும் பகுதியில் வந்து அது யூரின் வந்து சில பேருக்கு வந்து ரத்தமாக போகுமாங்க, சில பேர் மஞ்சளாக போகுமாங்க, சில பேர் வந்து நார்மலாக போகுமாங்க, அந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் ஆண் பெண் உள்பட சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திரைக்கரணம், பத்திரைக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். கேது பகவான் வந்து உங்களுக்கு கர்ணனாக வரனால வந்து கேது சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து அந்த கேது சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்து
உண்டான உடல் பாகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து கேது நட்சத்திரம் என்ன, கேது அப்படிங்கிறது அஸ்வினி மகம் மூலம். இந்த மூணு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பு என்ன, தலைப்பகுதியை குறிக்கிற பகுதி, சரிங்களா. அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் சுவாச உறுப்பு, சுவாச உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது அப்படிங்கிறது மலத்துவாரம். அப்போ தலைப்பகுதியில் வந்து பிரச்சனை இருக்கா, கீழே விழுந்துட்டாங்க, தலை அடிபட்டு நீங்கள் வந்து உடனே ஒரு அந்த ஜர்ஜரி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம். தலை முடியில் பிரச்சனை இருந்தாலும் ஹெல்ப் பண்ணலாம். தலை கேது அப்படிங்கிறது முடி, அதாவது மயிர்னு சொல்லுவோம்ல முடி, இந்த தலைமுடியை கேது பகவான் தான். அப்போ அஸ்வினி கேராயில் வாங்கி கொடுக்கறது, தலைமுடியில் பிரச்சனை இருந்தாலும் சரி அதை ரெடி பண்ணி கொடுக்கறது, விக்கி வாங்கி வைக்கிறது, இப்படி தலை சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். தலைவலி இருக்குங்கன்னா தலைவலி மாத்திரை வாங்கி கொடுக்குறது, அனாசிரி மாத்திரை வாங்கி கொடுக்குறாங்க, அனாசிரி மாத்திரை வாங்கி கொடுக்குறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கலாம். அதுவும் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திரம். அப்போ மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் போகும்போது அது இயங்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாச உறுப்பு, சுவாச உறுப்பு நம்ம உடல் பகுதியில் எங்கே இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதயத்து பக்கத்தில் சுவாச உறுப்பு இருக்குல்ல, மூச்சை இழுத்து விடுறோம்ல, இதுதான் சுவாச உறுப்பு. இந்த சுவாச உறுப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அப்போ அடிக்கடி வந்து ஜாலி பிடிச்சிக்கிட்டு மூக்கடைப்பு இருக்குது சொல்லுவாங்கள்ல, என்னப்பா மூக்கடைப்பா, ஆமாப்பா ஆமாம், அந்த விளம்பரம் போடுறாங்கல்ல அது மாதிரி ஒரு அமிர்த அஞ்சன் மிக்ஸு இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு இதாக அடிக்கடி வாங்கி கொடுக்கலாம். இதிலே வந்து கையில் காசு பணம் நிறையா இருக்கும்போது கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலத்துவாரம், அப்போ பயிர் சார்ந்த விஷயங்கள், சரிங்களா. மலச்சிக்கல் சார்ந்த விஷயத்தில் வந்து யாருக்கா தொந்தரவு இருக்குன்னா அவங்க உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கருணாநாதன் வந்து சிறப்பாக இயங்குவார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதுர்பாதம் கரணம். சதுர்பாதம் கரணத்திற்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். சரி, குரு பகவானோட நட்சத்திரம் என்ன, குரு பகவான் நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. இந்த மூணு நட்சத்திரமே வந்து குரு பகவானோட நட்சத்திரம். இந்த குரு பகவான் அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான உடல் பாகங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தோள்பட்ட வலி, கை வலி, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கற்பப்பை, அதே சமயத்தில் வந்து மூட்டு சவ்வு. அப்போ தோள்பட்ட வலி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, தோல் அதிகமாக உழைக்கும் போது என்னங்கன்னா தோள்பட்ட வலி இருக்கும், கை வலி இருக்கும். இந்த மாதிரி அன்றர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்வதும், கையால் உடஞ்சிருந்தாலும் தோள்பட்ட அடி இருந்தாலும் அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்வதும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை யாருக்கு எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். அது பெண்களுக்கு தான் குறிப்பாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயம் வரும். அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யும் பொழுது, உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யும் போது உங்கள் நட்சத்திரம் சார்ந்த விஷயம் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு சவ்வு வந்து போய் சில பேருக்கு வந்தீங்கன்னா நடக்க முடியாமல் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து கீழே ஸ்டிக் மாதிரி ஊழி நடக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது அதில் போடுற பெல்ட் சார்ந்த விஷயங்கள், அதில் சுற்றுற துணி சார்ந்த விஷயங்கள், மருந்து சார்ந்த விஷயம் வாங்கி கொடுக்கும்போது மூட்டு ஷவ் வந்து எந்த இடத்துல விலகிருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவிகளை செய்யும் பொழுது உங்களுடைய நட்சத்திரம் இயங்க ஆரம்பிக்கும். இயங்கும்போது என்னாகன்னா கரணம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிம் சுக்கரம் கரணம். இந்த கிம் சுக்கரம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். சரி, புதன் பகவான், இந்த புதனோட நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆயிரியம் கேட்டை ரேவதி. ஆயிரம் நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த ஆயிரம் நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த உடலில் உண்டான அந்த உடல் பாகம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயில்யம் அப்படிங்கிறது இதயம் சம்மந்தப்பட்ட விஷயம். இதயத்துக்கு வந்து நிறைய கிரகங்கள் சம்மந்தப்பட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன், இதயத்துக்கு வந்து எல்லா கிரகங்களும் சம்மந்தப்பட்ட ஒரு, ஏன்னா அது அது வந்து உங்கள் மனிதர்கள் உயிர் துடிப்பு இல்லை, அதில் எல்லா கிரகமும் சம்மந்தம் இருக்கும். அப்போ இதயம் சார்ந்த விஷயம். அடுத்து வந்து மலத்துவாரம் கேட்டை நட்சத்திரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால் பாதம் ரேவதி நட்சத்திரம். அப்போ உங்களோட இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம், இதயத்தில் பிரச்சனை, இதயம் வந்து அடிக்கடி படபடன்னு வருது, ஒரு படபடப்பத்துட்டு வருது, இந்த மாதிரி அன்பர்களுக்கும் சரி ஜர்ஜரி பண்ணுற அமைப்புகளுக்கு அன்பர்களுக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். இதயத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அது அனைத்துமே உங்களுடைய கர்ணநாதன் சொல்லக்கூடிய அந்த ஆயுள் நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து இயக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து மலத்துவாரம். மலத்துவாரத்தில் வந்து மலச்சிக்கல் உருவாகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பயிர் சார்ந்த விஷயங்கள் உருவாக்குறது, ஜெலுசில் சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கும் என்னாகனா கீட்டு நேசரம் இயங்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து கால் பாதம். கால் பாதத்தில் அடிபட்டு இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கீழே எங்கே விழுந்தாலும் முதல்ல அடி காலில் தானே படும், காலில் அடிபட்டு இருக்க அன்பர்களுக்கும் சரி, செருப்பு கூட போட முடியலப்பா, கால் வந்து புண்ணாக இருக்குது, கால் வெடிப்பாக இருக்குது, காலில் வந்து அங்கேயும் வெடிப்பு விழுந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம். அப்படி செய்யும்போது என்னாகுன்னா உங்களுடைய கர்ணநாதன் வந்து முழுமையாக இயங்குவார். அப்போது 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம்.
அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான உடல் பாகம் நம்ம உடம்புல இருக்குது. இது சார்ந்த மருத்துவ உதவிகளை வந்து நீங்கள் செய்யும் போது என்னாகும்னா உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கி நகரும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறான் அப்படின்னாச்சுன்னா அவனுடைய முதல் செலவு வந்து எங்கே போனால் கல்வி அல்லது மருத்துவமான, இந்த ரெண்டுலேயும் அவன் சம்பாத்தி எல்லாமே வேஸ்ட் ஆகிறது. அவன் கடன் வாங்குறது எல்லாமே இதில் தான் வரும், இதில் தான் வர்றது தவிர மற்றபடி இவருக்கு வந்து கடன் வருமானம் கண்டிப்பாக வராது. அவங்க சாப்பாடு செலவுலாம் வச்சு ஈஸியாக மிச்சம் பிடிச்சிட்டு போயிருக்கலாம். ஒரு மருத்துவ செலவோ ஒரு கல்வி செலவோ வரும்போது தான் இவங்க வாழ்க்கை தடுமாறுது. அப்போ இது சார்ந்த அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணும் பொழுது உங்களுடைய கர்ணநாதர் வந்து சிறப்பாக இயங்குவார். இதில் வந்து சின்ன சின்ன உதவி தான் பண்ணும் அப்படிங்கிறது இல்லை, கையில் காசு பணம் நிறையா இருக்கிறவங்க வந்து பெரிய பெரிய விஷயங்களை செய்யலாம். இப்போ இந்த லாரன்ஸ் இவங்கெல்லாம் செய்கிறாங்க, அடி லாரன்ஸ் செய்கிறாங்கல்ல, குழந்தைகளுக்கு சர்ஜரி சம்மந்தப்பட்ட இதே பிரச்சனைன்னு சொல்லி ஹார்ட் பிரச்சனைகள் இருக்கவங்க உதவி பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி நீங்கள் கையில் காசு நிறையா இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக உங்கள் கர்ணநாதர் வந்து அந்த நிமிஷத்துலேருந்து இயங்க ஆரம்பிப்பார். கர்ணநாதர் இயங்கும்போது என்ன ஆகுன்னா நீங்கள் வந்து இங்கே 50 ரூபா செலவு பண்ணி வரீங்க, உங்கள் 500 ரூபாய் லாபம் இருக்கும். 50,000 செலவு பண்ணியிருப்பீங்க, 5 லட்சம் ரூபா வருமானம் இருக்கும். 5 லட்சம் செலவு பண்ணியிருப்பீங்க, 5 கோடி வருமானம் இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஒரு ஜீவனை வந்து நீங்கள் வாழ வைக்கும்போது அந்த ஜீவன் மனதார வாழ்த்தும் பொழுது அந்த ஆத்மார்த்தமாக ஒருத்தர் வந்து நம்மளை வணங்கி நல்லா இருங்கன்னு சொல்லும்போது என்ன ஆகுன்னா அந்த இறைவனே நேருக்கு நேராக இருந்து உங்களை வந்து வாழ்த்துவான். இதுதான் உண்மை, நான் உணர்ந்த உண்மை. சரிங்களா? சரி, இதே மாதிரி வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், தொடர்ச்சியாக இன்னும் எளிமையாக தர்றேன். மக்கள் பாருங்கள், நண்பர் பிடிச்சு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.